கடலூர் மாவட்டம் வடலூர் அடுத்த வானதிராயபுரம் ஊராட்சியில் செயல்பட்டு வந்த அரசு தொடக்கப்பள்ளி மழையின் காரணமாக முற்றிலும் இடிந்து தரைமட்டமாகியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் செய்தியாளர் வினோத். வினோத், இடிந்து விழுந்த பள்ளி செயல்பாட்டில் இருந்த பள்ளியா, உயிர்ச்சேதம் ஏதேனும் ஏற்பட்டிருக்கிறதா, கூடுதல் தகவல்கள் என்ன? நிச்சயமாக லலிதா, கடலூர் மாவட்டம் என்பது ஆண்டுதோறுமே இயற்கையின் கோரப்பிடியில் சிக்கும். அதே போல இந்த ஆண்டுமே கடந்த 2 வாரங்களாக மாவட்டத்தின் பல பகுதிகளில் கனமழை என்பது கொட்டி தீர்த்தது. நேற்று வானிலை ஆய்வு மையம் மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்திருந்தது. அதனைத் தொடர்ந்து இரவு முதலே கனமழை என்பது பெய்ய தொடங்கி தற்பொழுது வரை நிற்காமல் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. அதனால் மாவட்டத்தின் பல பகுதிகள் வெள்ளத்தால் சூழப்பட்டிருக்கிறது. கடலூர் மாவட்டம் வடலூரை அடுத்த வானதிராயபுரம் ஊராட்சியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி முற்றிலும் இடிந்து தரைமட்டமாகியிருக்கிறது. கடந்த 2009-10 ஆண்டு கட்டப்பட்ட இந்த கட்டிடம் தற்பொழுது இடிந்து தரைமட்டமாக இருக்கிறது. நேற்று வரை இந்த பள்ளியில் மாணவர்கள் கல்வி கற்றிருந்தனர். கொரோனா தொற்று காரணமாக பள்ளிகள் செயல்படாத நிலையில் நேற்று முன்தினம்தான் கடலூர் மாவட்டத்தில் பள்ளிகள் தொடங்கியது. நேற்று வரை இந்த கட்டிடத்தில் பள்ளி மாணவர்கள் கல்வி கற்றிருக்கின்றனர். இன்றைக்கு மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்ததனைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து மாணவர்கள் யாருக்கும் பள்ளிக்கு வராததால் பெரும் விபத்து என்பது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இன்றைக்கு பள்ளிகள் செயல்பட்டிருந்தால் கோர விபத்து என்பது நடந்தேறியிருக்கும். இடிந்து விழுந்த கட்டிடத்தை சம்பவ இடத்தில் நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் சபா ராஜேந்திரன், சார் ஆட்சியர் உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர். மேலும் சட்டமன்ற உறுப்பினர் இடிந்து விழுந்த கட்டிடம் புதிதாக கட்டித்தரப்படும் என்ற ஒரு உறுதியளித்து சென்றிருக்கிறார். பொதுமக்கள் வந்து இது போல தமிழ்நாடு முழுவதும் இடிந்து விழக்கூடிய நிலையில் உள்ள பள்ளி கட்டிடங்களை கண்டறிந்து புதிய பள்ளி கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைக்கின்றனர். மேலும் இவ்வாறான நிகழ்வுகள் இனி நடைபெறாமல் இருக்க மாவட்ட நிர்வாகமும் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். லலிதா.